ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் திருவள்ளுவர். ஏழு பிறப்பிலும் உடன் வரக்கூடிய கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்களின் பணி எத்தகையது என்பது இதிலிருந்தே தெளிவாக தெரியும். ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை ஒருவரின் உயர்வுக்கு கல்வியே அடிப்படை எனும்போது அதை கட்டமைக்கும் பெரும் பொறுப்பில் உள்ள ஆசிரியர்கள் திறம்பட செயலாற்றி வருகின்றனர். கல்லுடைக்கும் தொழிலாளியின் மகனையும் கணினி வல்லுநராக மாற்றும் திறமையும் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் ஏற்றம் பெற உழைக்கும் ஆசிரியர்களின் உன்னத பணி ஒப்பிட இயலாதது. கையில் பிரம்புடன் கண்டிப்பான கல்வியை ஆசிரியர்கள் வழங்கினார்கள் என்றால் அது இன்றைய தலைமுறையினருக்கு ஆச்சரியத்தை தரலாம். 90களில் பள்ளியில் பயின்றவர்களுக்கு ஆசிரியர்களின் பிரம்படியும் அடிக்கு பிறகான அரவணைப்பும் அலாதியான அனுபவம்தான். அது என் வாழ்க்கையில் வந்து என்னை மேலும் என்னை அந்த அடி தான் எனக்கு வந்து நல்ல வகையில் எனக்கு ஒரு புத்தி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இந்த அன்னைக்கு என்னைக்கு அடித்தாங்க, எதுக்காக அடித்தாங்கங்கிற அந்த இது வந்து எனக்கு இப்பயும் அந்த ஞாபகம் இருக்குது. அதை நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாது. எதுக்காக நமக்கு நல்லது நடத்துக்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் அடித்தாங்க, நல்ல வழிவகை செய்கிறதுக்காக தான். நான் படிக்கலை, இன்னும் கூட நல்லா அடி வாங்கியிருக்கலாமான்னு தோணுது எனக்கு. தொடக்கத்தில் கண்டிப்பான ஆசிரியர்களாக தங்களது கல்வி பயணத்தை தொடங்கிய ஆசிரியர்கள் கால மாற்றத்திற்கேற்ற வகையில் தங்களை தகவமைத்து கொள்ள வேண்டிய அவசியத்தை தொழில்நுட்பம் உருவாக்கிவிட்டது. ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு செல்லும் முன்பாக சிறப்பான முன் தயாரிப்பினை மேற்கொள்ளும் அளவிற்கு சூழல் உருவாகி உள்ளது. 91 ஆறாம் வகுப்பு மாணவருக்கு வந்து நம்ம சாதாரண எழுத்து பயிற்சி மட்டும் கொடுத்தா போதும். ஆனா இப்ப இருக்கிற ஆறாம் வகுப்பு மாணவர் பாத்தீங்கன்னா எழுத்து பயிற்சி மட்டும் இல்ல, அவனோட கணினி அறிவும் இருக்குது, வளையல் அறிவும் இருக்கு. அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால்தான் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் வந்து அழகாக ஒரு பாடத்தை கொடுக்க முடியும். பதின் பருவத்தினரை கையாள்வது பெற்றோருக்கே கடும் சவாலாக உள்ள நிலையில் அவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களின் பணி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. தோளுக்கு மேல் உயர்ந்து தங்களுடைய குழந்தைகளைப் போலவே தோழமையாய் பழகி மாணவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகம் ஊட்டுவதே ஆசிரியர்களின் அன்றாட பணிகளில் ஒன்றாக தற்போது மாறிவிட்டது. இன்றைய மாணவனுக்கு ஒரு நண்பனாக இருந்தால் மட்டும்தான் ஆசிரியரை பிடிக்கும். ஆசிரியர் ஆசிரியராக மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடாதுங்க, சக தோழனாக இருக்கணும். அவனுடைய பியர் குரூப்பில் ஒரு 6th பையன் மாதிரி நான் ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாணவன் என்ன விரும்புவோம். அந்த மாதிரி அந்த அவனுடைய ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாற்றி தான் ஆகணும். மாற்றிட்டு தான் டீச்சிங்கும் சிறக்கும், அந்த பையனுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரையும் அவன் ஏற்றுக்குவோம். நாட்டின் எதிர்காலம் பள்ளிக்கூட வகுப்பறைகளில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. வாழ்நாள் எல்லாம் தன்னலம் கருதாமல் உழைக்கும் ஆசிரியர்களின் அறப்பணி அர்ப்பணிப்புக்குரியது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.